மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய பாடம் தமிழ். தமிழில் செயல் பகுதியாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலினுடைய தலைப்பானது நல்வழி. இந்த நல்வழி என்ற நூலை இயற்றிய ஆசிரியர் ஔவையார். இவர் ஒரு சங்ககால புலவர், முற்கால பெண் புலவராகவும் குறிப்பிடப்படுபவர்களுள் ஒருவர். இவர் இயற்றிய நான்கு நூல்களில் நல்வழி என்ற ஒரு நூல் இங்கே பாடப்பகுதியாக நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடப்பகுதியிலிருந்து ஒரு பாடலானது இங்கே நமக்கு பாடல் பகுதியாக இங்கே அமைந்துள்ளது. ஒவ்வொரு நூல்களிலும் நல்ல நீதி கருத்துக்களை, மக்களுடைய வாழ்க்கை நெறிகளை எடுத்துரைக்கக்கூடிய நூல்களாகத்தான் இந்த பெண்பார் புலவர் இயற்றியுள்ளார். இவர்தான் அந்த பெண்பார் புலவராகிய ஔவையார். இவர் இயற்றிய நூல்கள் நான்கு. இவர் சங்ககால புலவர்களில் ஒருவராக கருதப்படுபவர். இவர் இயற்றிய நான்கு நூல்களில் ஒன்றுதான் நல்வழி. அந்த நல்வழி நூலிலிருந்து ஒரு பாடலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடலும் என்ன கருத்தினை உணர்த்துவதாக அமைந்துள்ளதென்றால், உயர்ந்த குடிப்பரப்பில் தோன்றியவர்கள் வறுமை நிலையில் வாடினாலும் தம்மிடம் வந்து பொருள் தருக என கேட்பவர்க்கு இல்லை என்று கூறாது, தம்மால் முடிந்தவரை கொடுத்து உதவுவார்கள். அதுக்கு எதற்கு உவமையாக சொல்கிறார் என்றால், ஆற்றிலே நீர் வற்றினாலும் அந்த சுடு மணலில் அந்த சுடு மணலை தோண்ட தோண்ட நீர் சுரப்பது போல, வறியவர்களிடத்தில் பொருள்கள் இல்லாவிட்டாலும் தன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை அவர்களுக்கு கொடுத்து உதவுவார்கள். அப்படிப்பட்ட நல்ல பண்பினை எடுத்துரைக்கக்கூடிய நூலாக இங்கே விளக்குகிறது. இப்பாடலுக்குரிய நூலின் தலைப்பானது நல்வழி. இந்த பாடலை வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்கம்மா. ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அன்னாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அன்னாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. இங்கே ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அன்னாலும், ஆற்றிலே நீர் வற்றி மணலானது சுடுகின்ற அந்த சூழ்நிலையிலும், நீர் வேண்டும் அளவிற்கு தோண்ட தோண்ட நீர் குளிர்ந்த நீரானது உலக மக்களெல்லாம் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நீரானது சுரக்கின்றது. அதைப்போல ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார். இங்கே நல்கூர்ந்தார் என்பது ஏழ்மையாக இருப்பவரை குறிப்பது. ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. ஏழ்மையில் பிறந்திருந்தாலும் வறுமையில் தான் இருந்தாலும் அவர்களிடத்தில் என்ன இருக்கின்றதோ, யாரொருவர் பொருள் வேண்டுமென்று யாசகம் கேட்கின்ற பொழுது, உதவி கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு கொடுத்து உதவ முன்வருவர். அப்படிப்பட்ட அந்த வறியவர்கள் சிறந்தவர்கள்தான் உயர்ந்தவர்களாக, உயர்ந்த குடிமக்களாக, நல்ல குடிமக்களாக இங்கே அழகாக அவை பிராட்டி எடுத்துரைக்கின்றார். தான் ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அன்னாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும், அந்த சுடுகின்ற மணலை தாண்டி தோண்டுகின்ற நீரானது உலகிலுள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவாக, பொதுவாக மக்களுக்கு முக்கியமான வாழ்நிலைக்குரிய பொருள்கள் உணவு, நீர், காற்று, இவையெல்லாம் முக்கியமான ஒன்று. அவற்றில் ஒன்று தான் நீர். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார். ஊற்று பெருக்கால் உலகூட்டும்,
உலகில் உள்ள அனைத்து மக்களும் உயிர் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவாக இருக்கக்கூடிய நீரானது சுரக்கின்றது. அதே போல வறியவர்களாக இருந்தாலும் தன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ யாரோ ஒருவர் உதவி கேட்டு வந்தாலும் இல்லை என்று மறக்காமல் அவர்களுக்கு கொடுத்து உதவுவர். அப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாக உள்ளவர்களைத்தான் உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் என்று அழகாக இந்த அவை பிராட்டி எடுத்துரைக்கின்றார். இந்த நூலின் குறிப்புகளாக ஆசிரியர் குறிப்பு பற்றி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறிகளை கூறுவது நல்வழி. இந்நூலை இயற்றியவர் ஔவையார். இந்நூலில் கடவுள் வாழ்த்தோடு மொத்தம் 41 வெண்பாக்கள் அமைந்துள்ளன. இந்த பாடலுடைய பொருளாக ஆற்றில் நீர் வற்றியதால் அதன் வறண்ட மணல் பகுதி வெப்பத்தால் சூடேறி நடப்பவரின் பாதங்களை சுடும். அத்தகைய நிலையிலும் அந்த ஆற்று மணலை தோண்டுகின்ற போது சுரக்கின்ற ஊற்றானது உலக மக்களுக்கு உணவாய் அமையும். அதுபோல உயர்ந்த குடிப்பிறப்பில் தோன்றியவர்கள் வறுமை நிலையில் வாடினாலும் தம்மிடம் வந்து பொருள் தருக என கேட்பவர்க்கு இல்லை என கூறாது தம்மால் முடிந்தவரை கொடுத்து உதவுவார்கள். முன்பு கூறியது போல இந்த பாடலுடைய விளக்கமானது ஏழ்மை நிலையில் யாராக இருந்தாலும் தன்னிடத்தில் என்ன பொருள் இருக்கின்றதோ யார் ஒருத்தர் கேட்டு வந்தாலும் என்ன செய்வாங்க, இல்லை என்று சொல்லாத அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வள்ளல்தன்மையுடைய மனம் உடையவர்களாக இருப்பார்கள். எவ்வாறு ஆற்று மணலானது சுட்டாலும் தோண்ட தோண்ட நீர் எவ்வாறு சுரந்து உலக மக்களெல்லாம் வாழ்விக்க வைக்கின்றதோ அப்படிப்பட்ட ஒரு ஊற்று நீரை போன்று ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் இல்லை என்று சொல்லாது பிறருக்கு வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல்தன்மையுடையவர்களாக விளங்குவார்கள். அவர்களே உயர்ந்தவர்கள் என்று இங்கே அவை பிராட்டி குறிப்பிடுகின்றார். பாடல் பகுதிக்குரிய மொழிபெயர்ச்சி வினாக்களாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக சரியான விடையை தேர்வு செய்தல், அதற்குரிய வினாக்களாக இங்கே 1. உலகூட்டும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன விடை என்றால் உலகு கூட்டல் ஊட்டும் உயிர்க்குறிலாகிய ஈ என்ற எழுத்துக்குரிய விடைதான் சரியான விடை. 2. அந்நாளும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அ கூட்டல் நாளும் உயிர் நெடிலாகிய ஆ என்ற எழுத்திற்குரிய விடைதான் சரியான விடை. 3. இசைந்து இச்சொல்லினுடைய பொருள் என்னவென்றால் இசைந்து என்பது உதவுதல். பாடல் வரிகளே கொடுக்கப்பட்டிருக்கதல்லவா, நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. ஏழ்மையாக இருந்தாலும் அவரிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை கொடுத்து உதவி செய்வார்கள் என்று இங்கே பொருளாக கொள்ளப்படுகின்றது. இங்கே இசைந்து என்பது பொருள், உதவி என்ற பொருளாகும். உயிர் நெடில் ஈ என்ற எழுத்துக்குரிய விடையானது இங்கு சரியான விடை. அடுத்த மொழிபெயர்ச்சியான வினாக்கள் 2 எழுத்து 1 போல் வரும் சொற்களை பாடலிருந்து எடுத்தெழுதுக. ஆற்று ஊற்று இது உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம 2-3 விடையை கண்டறிந்து எழுத வேண்டும். வினாக்களுக்குரிய விடையளிக்கவும் நல்வழி என்னும் நூலை எழுதியவர் யார், ஊற்று நீரை கொடுப்பது எது, நல்லகுடி பிறந்தாரின் இயல்பு எத்தகையது. இந்த மொழிபெயர்ச்சி பகுதியானது பாடலை நிறைவு செய்க, ஆற்று நீரில் துள்ளியே அழகாய் நீந்தும் மீன்களே என்ற பாடலை தொடங்கி முடிவுக்குரியதாக அமைக்க வேண்டும். கலையும் கைவண்ணமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஓவியத்திற்கு வண்ணம் தீட்டுதல். அடுத்த வினாவானது பொருத்துக. நல்ல குணம் ஆற்று நீர் மணல் வீடு உதவும் மனம். 2 எழுத்தை மாற்றி புதிய சொல் உருவாக்கலாம். இங்கே மொழி விளையாட்டாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது படம். 2 எழுத்து மாற்ற வேண்டும். இங்கே அடுத்ததாக படம் என்பதற்குரியது பழம் பணம் பதம். பதம் என்றால் சொல் அல்லது மொழி என்று பொருள். நலம், இந்த நலம் என்ற வார்த்தையிலே 2 எழுத்தை மாற்றி
எழுதக்கூடிய வார்த்தைகளை உருவாக்க வேண்டும். மூன்றாவதாக உதவு, நான்காவது பத்து, ஐந்தாவது குயில், குயில் மயில் அந்த மாதிரி வார்த்தைகளை உருவாக்குதல். இங்கே ஒரு குறட்பா ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றணைத்து ஊறும் அறிவு. இங்கே தொட்டணைத்து என்பது தோண்ட தோண்ட, எதை தோண்ட தோண்ட, ஆற்று மணலை தோண்ட தோண்ட நீர் சுரக்கும், அது ஊற்று நீர் என்று குறிப்பிடுவர். அதைத்தான் இங்கே தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி. கேணி என்பது இங்கே கிணறு. மாந்தற்கு கற்றணைத்து ஊறும் அறிவு. மாந்தர் என்பவர் மனிதர்கள், மக்கள். எவ்வளோக்கள் நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க படிக்கத்தான் அறிவு வளரும் என்பதை எவ்வளவு அழகாக இந்த குறப்பாவிலே வள்ளுவப்பெருமான் குறிப்பிட்டுள்ளார். தொற்றனைத்தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்தூறும் அறிவு. ஆற்று மணலை தோண்ட தோண்ட நீர் எவ்வாறு சுரக்கின்றதோ அதே போல மக்கள் நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க படிக்கத்தான் அறிவு வளரும் என்று அழகாக குறிப்பிடுகின்றார். இரண்டாவது பாடல் வரியாக இங்கே ஐயம் இட்டு உன். இங்கே ஆத்திச்சூடியிலே ஔவையார் குறிப்பிட்டுள்ளது போல் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பிறரிடத்தில் பகிர்ந்து கொடுத்து உண்ணுதல் மிக மிக நல்ல ஒரு பண்பு, பழக்கம் என்பதை இங்கே அழகாக குறிப்பிடுகின்றார். அடுத்த வினாவாக இங்கே எதிர்ச்சொல் எழுதுவோம். பனிக்கட்டி குளிர்ச்சியாய் இருக்கும், அருகில் உள்ளது நெருப்பு. அப்போ நெருப்பு எப்படி இருக்கும், அதுக்குரிய குளிர்ச்சி என்பதுக்குரிய எதிர்ச்சொல் என்னவென்றால் வெப்பமாய் இருக்கும். குளிர்ச்சி வெப்பம், இதைத்தான் தட்ப வெப்பம் என்று குறிப்பிடுவர். தட்பம் என்பது குளிர்ச்சி, வெப்பம் என்பது சூடாக. இரண்டாவதாக பூனை மேசையின் மேல் இருந்தது. இங்கே மேல் என்ற சொல்தான் எதிர்ச்சொல்லாக இங்கே குறிப்பிடப்படுகின்றது. எலி மேசையின் கீழ் இருந்தது. தங்கை வெளியே சென்றார். அந்த வெளியே என்ற வார்த்தைக்குரிய எதிர்ச்சொல்லானது உள்ளே. அண்ணன் உள்ளே வந்தான். நான்காவது வினாவாக சிறுவன் பேருந்தில் ஏறினான், சிறுமி பேருந்திலிருந்து இறங்கினார். இங்கே ஏறினான் என்பதற்கு எது சொல்லானது இறங்கினான். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுப்போம். ஒன்று ஆற்றின் ஓரம் கரை, ஆடையில் இருப்பது கரை. இந்த ஆற்றின் ஓரம் கரை என்பது இடைநரைக்குரிய கரை என்ற பொருள் கொண்ட வார்த்தை. ஆடையில் இருப்பது கரை. கரை என்பது கரைபடுதல். ஏதாவது ஒன்று போ உண்ணி என்ற பொருளானது ஏதாவது சிந்திவிட்டால் அல்லது ஏதாச்சும் ஒரு கலர் வண்ண சாயமோ ஏதோ பட்டுவிட்டால் கரை என்று சொல்லுவோம் அல்லவா. இந்த வள்ளின ரை என்ற வார்த்தை தான் ஆடையில் இருப்பது கரை. இரண்டாவது வினாவிற்குரிய காட்டில் வாழ்வது புலி, ரல்லகர லி. கடையில் விற்பது இடையே பொதுநலகர லீக்குரிய புலி. மூன்றாவது வினாவிற்குரியது மனிதர் செய்வது அறம். அறம் என்பது வல்லின ரகரத்திற்குரிய அறம், தானம் செய்தல், தர்மம் செய்தல். மரத்தை அறுப்பது அறம். அறம் என்பது இடையின ரகரத்தில் வரக்கூடிய ரகரம். நான்காவதாக மீனை பிடிப்பது வலை. வலை என்பது ரல்லகர லைக்குரிய லகரத்தில் வரக்கூடிய லை வலை. கையில் அணிவது வலை. வலை என்பது பொது லகர லகரத்திற்குரிய லை. ஐந்தாவதாக பொழுதை குறிப்பது வேலை. இந்த சாயங்காலம், காலை வேலை, மாலை வேலை என்று நேரத்தை குறிப்பிடுவோம் அல்லவா. அந்த பொது லகரத்திற்கு வரக்கூடிய லை என்பது பொழுதை குறிப்பது. பொறுப்பாய் செய்வது வேலை. வேலை என்பது பணி செய்யக்கூடிய செயல். அது ரல்லகரத்துக்குரிய லையாக வரக்கூடிய வார்த்தைதான் வேலை. இங்கே ஆறாவது வினாவிற்குரிய ஒழுக்கத்தை குறிப்பது திணை, தன்னகரனை. மூன்று சுனை என்று குறிப்பிடுவோம் அல்லவா, தன்னகரனை. உணவு பயிரை குறிப்பது திணை. தானிய வகைகளுள் சிறுதானிய வகைகளில் ஒன்று திணை, திணையரிசி. ஏழாவது வினாவிற்குரிய விடையானது உயர்ந்து நிற்பது மலை. மலை என்பது ரல்லகரலை வரக்கூடிய லகரம்.
உனக்கு பிடிக்கும் மழை. மழை என்பது சிறப்பலகர இழையில் வரக்கூடிய மழை, வானிலிருந்து பொழிகின்ற நீர்பொழிவு. எட்டாவது வினாவிற்குரிய விடையாக, வீரத்தை குறிப்பது மரம், வல்லின ரகரமாகிய மரம். மரம் என்பது வீரம், விறகை தருவது மரம். ஆங்கிலத்தில் ட்ரீ என்று சொல்லும் இல்லையா, அது இடையின ரகத்தில் வரக்கூடிய ரகரம். ஒன்பதாவது வினாவிற்குரிய விடையாக, விழிந்த பின் வருவது காலை. காலை நேரம், காலை என்பது ரல்லகர லைக்குரிய லகரம். வீரத்தால் அடங்குவது காலை. காலை என்பது ஏறு, காலை அடக்குதல் என்று ஏறு தழுவுதல் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, மாடு பிடித்தல் அதுதான். அந்த காலை என்பது பொது லகர லைக்குரிய லகரத்துக்குரிய லை. பத்தாவது வினாவிற்குரியது, சான்றோர் வெறுப்பது கல். கல் என்பது பொது லகரத்தில் வரக்கூடிய அந்த லகரத்துக்குரிய இல், கல். சாலையில் கிடப்பது கல். கல் என்பது பாறாங்கல் அல்லது சிறு கற்கள் என்று சொல்லுவோம் அல்லவா, அப்படிப்பட்ட கல் என்பது ரல்லகர லகரத்துக்குரிய வரக்கூடிய இல், அந்த கல் தான். சாலையில் கிடப்பது கல். அடுத்த வினாவாக, வேறுபட்ட வண்ணத்தில் உள்ள எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆடை வகைகளை எழுதுக. இங்கே பள்ளம், அரும்பு, பார்த்திபன், ஆர்த்தி என்ற நான்கு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பள்ளம் என்பதில் முதல் எழுத்தும், அரும்பு என்பதில் இரண்டாவது எழுத்தும், பார்த்திபன் என்பது மூன்றாவது எழுத்தும், ஆர்த்தி என்ற சொல்லினுள் நான்காவது எழுத்தும் இணைத்தால் என்ன கிடைக்கும்? பருத்தி. இரண்டாவதாக, பருந்து, வட்டம், கசடு. முதல் எழுத்து ப, வட்டம் என்ற சொல்லிலே இட்டு என்ற இரண்டாம் எழுத்து, கசடு என்ற சொல்லிலே மூன்றாவது எழுத்து. இதை இணைத்தால் பட்டு என்ற வார்த்தை கிடைக்கின்றது. மூன்றாவதாக, கம்பு, பம்பரம், அப்பம், தக்காளி. இங்கே முதல் வார்த்தையில் க, இரண்டாம் வார்த்தையில் இம், மூன்றாம் வார்த்தையில் ப, நான்காம் வார்த்தையில் லி. இதை இணைத்தால் கம்பளி என்ற வார்த்தை கிடைக்கின்றது. இதைத்தான் ஆடை வகையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பருத்தி, பட்டு, கம்பளி. மாணவர்களே, இந்த பாடல் பகுதியை நன்கு படித்து அறிந்து எழுதி பார்க்க வேண்டும். அதனோடு பின்வருவனவற்றாக மொழிப்பயிற்சி பகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதையும் படித்துணர வேண்டும். அதற்குரிய விடைகளையும் அதிலே எழுதியிருத்தல் மிக அவசியம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.